மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பகுத்தறிவு பகலான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் வித்தகர் தலைவர் கலைஞர், இனமான பேராசிரியர் மற்றும் அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் உள்ள திசையை நோக்கி வணங்குகிறேன். வாழும் காலமெல்லாம் இந்த மக்களுக்காக வாழ வேண்டும் என்று இந்த தலைவர்களை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய அரசியல் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து இந்த சமுதாயத்துக்கும் இயக்கத்திற்கும் நாட்டிற்கும் செய்து வருகின்ற மாண்புமிகு கழகத் தலைவர், தமிழக முதல்வர், மக்கள் முதல்வர் தளபதி அவர்களை வணங்குகின்றேன். இந்த அவையிலே சட்டமன்ற வரலாற்றில் 50 ஆண்டுகால பொன்விழா கண்டுள்ள அருமையண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் 1976 மிசாவிலிருந்து விடுவிக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வந்தவாசி தொகுதியில் போட்டியிடுகின்ற நேரத்தில் முதல் முதலில் அவரை வணங்கி நேரடியாக அரசியலுக்கு வருகின்ற வாய்ப்பை நான் பெற்றவன் என்ற அடிப்படையில் அவர் இருக்கின்ற சபையில் நானும் இங்கே இருக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த தளபதிக்கு மேலும் ஒருமுறை நன்றி சொல்லி, பள்ளி காலங்களில் பள்ளி படிப்பில் தமிழ்மொழி பற்றுக்கு இயக்கத்தில் இணைத்து 1986 முதல் 2016 வரையில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தளபதியினுடைய துணையோடு என்னை அடையாளம் காட்டி 5 முறை செஞ்சி பேரூராட்சியினுடைய டவுன் பஞ்சாயத்து தலைவராக்கி, அதை தொடர்ந்து 1996-97 திருநெல்வேலி நடைபெற்ற மாநாட்டில் தந்தை பெரியார் சமத்துவபுரத்தை உருவாக்குகின்ற அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி, அதில் ஊர்வலமாக செல்லுகின்ற வாகனங்களில் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த என்னை, என் மனைவியும் அந்த அலங்கார வண்டியிலே அமர வைத்து, அன்றைக்கு இந்த இயக்கத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் நாட்டிற்கும் அடையாளம் காட்டிய முத்தமிழறிஞர் கலைஞரை தொடர்ந்து கழகத்தினுடைய தலைவர், மாண்புமிகு தமிழக முதல்வர், 2 முறை சட்டமன்ற தேர்தலில் அந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்து, இன்றைய காலகட்டத்தில் முதல்வராக தளபதி இருக்கிற காலத்தில் என்னை சிறுபான்மைத்துறை அமைச்சராக பொறுப்பிலே அமர்த்தியதற்கு நான் என் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல சிறிய வயதிலிருந்து நான் இந்த இயக்கத்தில் உள்ள முன்னோடிகள் அருமையண்ணன் ஏவா வேலு அவர்களும், கே என் நேரு அவர்களும், ஐ பெரியசாமி அவர்களும், பேராசிரியர் அண்ணன் பொன்முடி அவர்களும், அருமை சகோதரர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் போன்றவரோடு நெருங்கி அந்த தென்னார்காடு வடற்காடு மாவட்டங்களில் பழகுகின்ற அந்த நிலையிலும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற அன்றைக்கு சென்னை மாவட்ட செயலாளராக இருந்த அருமையண்ணன் டிஆர் பால் அவர்களும், முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ராசா அவர்களும், அண்ணன் ஜெகத் ரட்சகனும் ஆர்எஸ் பாரதி அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் கலைஞரின் பேரன், தமிழர்களின் செல்லப்பிள்ளை, எங்களின் இளைய சூரியன் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வாழ்த்தி பாராட்டுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என்னை 2வது முறையாக வெற்றி பெற செய்த செஞ்சி தொகுதி வாக்காளர் பெருமக்கள் மற்றும் அதற்கு உறுதுணையாக இருந்த விழுப்புரம் மாவட்ட கழக, மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், அனைத்து அணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர், கழக முன்னோடிகள் மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள், என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தை மற்றும் மனைவி, மக்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் ஆகிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து,
சிறுபான்மை நலத்துறை மானியத்தின் மீதான எனது உரையினை மாண்புமிகு தளபதி அவர்களை மீண்டும் வணங்கி துவக்குகின்றேன். தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டிலில் 5 முறை முதல்வராக அலங்கரித்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களது ஆட்சி காலத்தில் சிறுபான்மை மக்களுக்காக நலனுக்காக தீட்டப்பட்ட திட்டங்கள் எண்ணில் அடங்காது. நான் நேர காலத்தை கருதி தலைப்பு செய்தாக மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். இறைத்தூதர் நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாளை அரசு விடுமுறை நாளாக இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் அறிவித்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர்தான் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய காயிதமில்லை தவறுகளின் பெயரில் அரசு கலைக்கல்லூரி துவக்கிட இடமளித்து ஊக்குவித்தவர் தலைவர் கலைஞர் என்பதையும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். உறுதிமொழி பேசும் லெப்பை தக்கனி முஸ்லீம்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு பெற முதன் முதலில் முத்தாய்ப்பாய் விதை விதைத்தவர் தலைவர் கலைஞர் என்பதை பெருமையோடு சொல்லக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடாக முஸ்லீம்களுக்கு 3.5 விழுக்காட்டினை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வழங்கி பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருந்த முஸ்லீம் சமுதாயத்தை கைதூக்கி விட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 1989 மாநில சிறுபான்மை நல ஆணையத்தை உருவாக்கி 2007 அந்த அலுவலக தலைமையில் ஆட்சிப்பணி அலுவலக தலைமையில் சிறுபான்மையினர் நலத்துறையை ஒரு கட்டுருவாக்கி சிறுபான்மையின் கோரிக்கைகளை நிறைவேற்றிய உதவியர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டில் வசிக்கும் இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், சீக்கியர்கள், புத்த மதத்தர்கள் மற்றும் சம ஜெயின மதத்தர்கள் சார்ந்த பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தை 1999 உருவாக்கி தந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதும், உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தை 2009 உருவாக்கி தந்த முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதும், ஆதரவற்ற முஸ்லீம் கைம்பெண்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கி அவர்களுக்கு உதவும் பொருட்டாக கர்நாடக நவாப் அவர்களால் 1992 துவக்கப்பட்ட முகமதியன் கோஷா விதவை சாரிட் என்ற சங்கத்தின் பெயரை முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் என்று மாற்றி அமைத்து 1976 சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வழிவகை செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞரது. அவரது அடியொற்றி சிறுபான்மையினருக்கு அரணாக திகழ்கின்ற மக்களின் முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி செயல்படும் இவ்வரசால் பூவலகில் வாழ்ந்து விடைபெறுவோரை அவர்கள் வாழ்ந்த காலத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக நல்லடக்கம் செய்வதற்கு கபரஸ்தான் மற்றும் அடக்கஸ்தலம் அமைப்பதற்கு துவக்கமாக நிர்வாக அனுமதி அளித்து 1 கோடி ஒதுக்கீடு செய்த நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வழிவந்த முதல்வர் தளபதி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல தமிழகத்தில் உள்ள கிறித்தவ தேவாலயங்கள் புனரமைத்தல் மற்றும் பழுது நீக்குதல் மானிய உதவி அளிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கு இந்த ஆண்டு செயல்படுத்துவதற்காக 6 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்ட முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வக்கு நிலவரணங்கள் உள்ள கட்டு சீரமைப்பு பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ₹3 கோடி தொகுப்பு நிதி கார்பஸ் ஃபண்டு உருவாக்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிவாசல்கள், தர்காக்கள் மற்றும் இதர வக்கு நிறுவனங்களில் பழுதுபார்ப்பு மற்றும் புறநாப்பு தமிழ்நாடு அரசு மானியம் வழங்குகின்ற இந்த திட்டத்தில் இந்த 2021-22 நிதியாண்டில் ₹6 கோடி ஒதுக்கியிருக்க நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாடு வக்குவாரியத்தில் செயல்பாடுகளை துரிதப்படுத்துவதற்காக வக்குவாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு தேர்வுகள் நடத்தி தகுதி வாய்ந்த நபர்களை கொண்ட காலி பணிகளை நிரப்பிட நடவடிக்கை எடுக்க உதவிய முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் 7250 சன்னி வக்கு நிறுவனங்களும் 202 ஷியா வக்கு நிறுவனங்களும் ஆக மொத்தம் 7452 வக்கு நிறுவனங்கள் உள்ளன.
இவற்றில் 2814 வக்கு நிறுவனங்கள் மட்டுமே தமிழ்நாடு வக்குவாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பதிவு செய்யப்படாமல் உள்ள 4638 வக்குகளில் முதற்கட்டமாக கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 1303 வக்குகளுக்கு வக் சட்டம் 1995 பிரிவில் 41 கீழ் தமிழ்நாடு வக்வாரியத்தில் பதிவு செய்ய தாக்கீதுகள் அனுப்பப்பட்டதை தொடர்ந்து குறுகிய இந்த 125 நாட்களில் 85 வக்கு நிறுவனங்களிடமிருந்து பதிவு செய்திட விண்ணப்பங்கள் பெற்று அது உடனடியாக நேற்றைக்கு 10 நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள மகிழ்ச்சியான செய்தியும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வக்கு நிறுவனங்களுக்கு சொந்தமான வக்கு சொத்துக்களில் விவரங்களை கணினிப்படுத்துவதற்கு ஆக்கிரமிப்புள்ள வக்கு சொத்துக்களை மீட்டெடுக்கவும் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது மீட்டு எடுக்கப்பட்டுள்ள வக் சொத்துக்களின் விபரத்தை இந்த அவைக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னையில் 2800 சதுர அடி அளவில் ஒரு சொத்தை இன்றைக்கு 7 கோடி மதிப்பில் மீட்கெடுக்கப்பட்டு உள்ளது. அதேபோல சென்னை ஜானிஜான் கான் சாலையில் அமைந்துள்ள ரொக்கையாபி வக்கிற்கு சொந்தமான 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2500 சதுர அடி பரப்பிலான சொத்தை மீட்டெடுக்கப்பட்ட 28/7/2021 அன்று ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. மேலும் திருச்சி, நம்மளுடைய சென்னை, அதை சென்னையை ஒட்டிய 3 இடங்களிலும் சுமார் 13 கோடி ரூபாய்க்கு சொத்தை மீட்டெடுவதற்காக உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளது. வக்கு சொத்துகள் ஆக்கிரமிப்புகளை மீட்க வக் சட்டம் பிரிவு 54 கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பல ஆண்டுகளாக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்களில் நிலுவையில் இருந்து வரும் நிலையில் வழக்குகளை ஆய்வு செய்த போது சுமார் 500 வழக்குகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருந்து வருகின்றன விவரம் தெரிய வந்து வக் சொத்து ஆக்கிரமிப்புகளை விரைந்து மீட்க மேற்கண்ட அனைத்து வழக்குகளையும் தமிழ்நாடு பொது சொத்துக்கள் சட்டம் 1975 கீழ் கொண்டு வந்து விரைவில் உத்தரவினை பிறப்பதற்கு தொடர்புடைய அனைத்து முத்துவலிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது மிக அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் தீர்ப்பின் அடிப்படையில் திண்டுக்கல் நகரம் பேகம்பூர் மசூதி மற்றும் தர்காவுக்கு சொந்தமான சுமார் 85 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பில் இருந்து ரூபாய் 500 கோடி மதிப்பிலான சொத்தை மீட்கப்பட்டுள்ள செய்தியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில வக்வாரியங்களில் செயல்பாடுகளை வலிமைப்படுத்தும் விதமாக கணினி உதவி புரோகிராம்ஸ் சட்ட அலுவலர்கள், கணக்காளர்கள், நில அளவையாளர்கள், சரக அலுவலர்கள் ஆகியோரை நியமிக்கவும் வக் சொத்துக்களில் ஜிஎஸ்ஐ முறையில் கண்டறியும் பணிகளை மேற்கொள்ளவும் மையப்படுத்த கணினி வசதிகளை ஏற்படுத்தவும் முத்துவலிகளுக்கான பயிற்சி முகாம் நடத்திடவும் அலுவலக பயன்பாட்டிற்கு ஏது பொருட்கள் வாங்கிடவும் குவாமி வக் போர்டு தரவாக்கிய திட்டத்தின் கீழ் மத்திய வக் உதவியோடு செயல்படுகின்ற நிலையை உருவாக்கியிருக்கிறோம். மத்திய கழகம் தமிழ்நாடு வக் வாரியத்தில் 2019-20 அதை தொடர்ந்து இப்பொழுது அந்த பணிகள் வேகப்படுத்தி நாம் 2020-21 இன்றைக்கு 86 லட்சம் ரூபாயில் அந்த திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள வக் சொத்துக்களின் ஆவணங்கள் 100% இத்திட்டத்திற்கு கனிமையாக்கப்பட 13,000 வக் சொத்துக்கள் ஜிஎஸ்ஐ முறையில் மத்திய வக் கழகத்தின் www.vamsi.nic.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பயன்படுத்தப்படாமல் உள்ள வக்கு சொத்துக்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து வருமான ஈட்டும் வகையில் கட்டிடம் கட்டுதல் போன்ற செயல்பாடுகளை மேற்கொள்வதற்காக வக்கு நிறுவனங்களால் மத்திய வக் கழகத்திற்கு பரிந்துரைக்கப்படும் திட்டங்களுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 2 கோடி அல்லது திட்ட மதிப்பீட்டில் 75% இவற்றில் எது குறைவானதோ அதை மத்திய வக் கழகத்தால் சஹாரி சம்பத் விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கடனாக வழங்கப்படுகின்ற இந்த திட்டம் வக்வாரியத்தின் மூலமாக செயல்படுத்த மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே அனுமதியை பெற்றிருக்கிறோம். ஒன்றிய அரசின் சிறுபான்மை நல அமைச்சகத்தால் மத்திய வக் கழகத்துடன் இணைந்து
வக்சொத்துக்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர அபிவிருத்தி செய்யும் நோக்கத்தோடு தேசிய வக் மேம்பாட்டு நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது. தகுதியான வக்கு சொத்துக்களை வணிக ரீதியாக மேம்படுத்துவதற்காக தேசிய வக் மேம்பாட்டிற்கு நிறுவனம் நிதியுதவி வழங்கி வருகிறது. தமிழ்நாட்டில் வக் சொத்துக்களை வணிக ரீதியாக மேம்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை துரிதப்படுத்தியுள்ளோம். சிறுபான்மையின மக்களின் சமூக கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு கருத்தில் கொண்டு கழக அரசு சிறுபான்மை மக்களின் முன்னேற்றத்திற்கு என்றென்றும் பாடுபடும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே பேரவைத் தலைவருடைய ஒப்புதலோடு இந்த அவையில் என்னை இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராகி என்னை பெருமைப்படுத்தியிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என் வாழ்நாள் நன்றியை சொல்லி இதெல்லாம் உறுதுணையாக இருந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அலுவலக பெருமக்கள், துறை செயலாளர் சகோதரர் கார்த்திக் ஐஏஎஸ் அவர்களுக்கும், நம்மளுடைய சிறுபான்மை நல இயக்குனர் டாக்டர் சுரேஷ் அவர்களுக்கும், எம்டி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், சம்பத் ஐஏஎஸ் அவர்களுக்கும், வக்வாரியத்தினுடைய நிர்வாகி பரிதா பானு சிஓ அவர்களுக்கும், மறுபடியும் ஆண்டியப்பன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அலுவலக பெருமக்களுக்கும் நன்றியினை தெரிவித்து இப்பொழுது அறிவிப்புகளை வாசிக்கின்றேன். அறிவிப்புகள் சிறுபான்மையினர் நல கல்லூரி விடுதிகள் 14. அந்த 14 கல்லூரி விடுதிகளுக்கும் 14 லட்சம் ரூபாய் செலவில் நூலகம் ஏற்படுத்தப்படும். 14 சிறுபான்மை நல கல்லூரிகள் விடுதிகளுக்கு 5,90,000 ரூபாய் செலவில் உடற்பயிற்சி கருவிகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படும். 14 சிறுபான்மையினர் நல விடுதி மாணவ மாணவியருக்கு தமிழ்நாடு திறன் வளர்ப்பு மேம்பாட்டுக் கழகம் மூலம் தனித்திறன் மற்றும் ஆங்கில பேச்சாற்றல் பயிற்சி அளிக்கப்படும். சிறுபான்மையினர் நல விடுதிகளில் மாணவ மாணவியரின் சேர்க்கைக்கு அவர்களது பெற்றோர்களது ஆண்டு வருமானம் வரம்பு 1,00,000 இருந்து 2,00,000 உயர்த்தப்படும். சிறுபான்மை நல விடுதி மாணவ மாணவியருக்கு வழங்கப்பட்டு வரும் பல்வகை செலவின தொகை 2 மடங்காக உயர்த்தி 9,75,000 வழங்கப்படும். 6 உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர் அல்லது அவர்களின் குடும்பத்தாருக்கு வழங்கப்படும் திருமண உதவித்தொகை ஆண்களுக்கு 2,000 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாயாகவும் பெண்களுக்கு 2,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். சிறுபான்மையினருக்கு ₹45 லட்சம் கூடுதல் செலவில் மின் மோட்டார் கூடிய 1,000 தையல் இயந்திரங்கள் வழங்கப்படும். தேனி மாவட்டத்தில் உள்ள சிறுபான்மையினர் விடுதிக்கு ₹3,47,87,000 செலவில் புதிய கட்டிடம் கட்டப்படும். 9 ஜெருசலம் புனித பயணம் செல்லும் கிறித்துவ அருட்சகோதரிகள் கன்னியாஸ்திரிகளுக்கு 50 பேருக்கு தற்போது வழங்கப்பட்டு வருகின்ற மானியம் ₹37,000 இருந்து 60,000 உயர்த்தி வழங்கப்படும். சிறுபான்மையினர் விடுதியில் தங்கி பயிலும் மாணவ மாணவியருக்கு ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பக்ரீத், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி போன்ற பண்டிகை நாட்களில் சிறப்பு உணவு வழங்கப்படும். உலமாக்கல் மற்றும் பணியாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக உள்ள 10,583 நபர்களுக்கு ₹4,76,23,000 செலவில் மிதிவண்டிகள் வழங்கப்படும். 12 முஸ்லீம் மற்றும் கிறித்தவ மகளிர் உதவும் சங்கங்கள் தற்போது மாவட்டந்தோறும் தலா 1 வீதம் செயல்பட்டு வருகிறது. இந்த 2021-2022 நிதியாண்டிலிருந்து மாவட்டந்தோறும் 1க்கு மேற்பட்ட மகளிர் உதவும் சங்கங்களை கூடுதலாக துவக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். 13 வக் நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்கப்படும் சகாயத்தொகை விகிதத்திற்கு ஏற்ப வக்கு வாரியத்திற்கு வழங்கப்படும் ஆண்டு நிர்வாக மானியம் உயர்த்தி வழங்கப்படும். வக்கு வாரிய தலைமை அலுவலகத்திற்கு வக்கு வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் புதிய கட்டிடம் கட்டப்படும். வக்கு சரக அலுவலர்கள்
சொந்த கட்டிடம் 8 இடங்களில் கட்டுவதற்கு முதல் கட்டமாக ரூபாய் 1,28,00,000 மானியமாக வழங்கப்படும். சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கும் 5 மாவட்டங்களில் புதிய இடங்களுடன் மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலர்கள் அலுவலகத்தை ரூபாய் 1,75,05,000 செலவில் புதியதாக உருவாக்கப்படும். கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் கிறிஸ்தவ உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நல வாரியம் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு, இன்னும் பல்வேறு திட்டங்களை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆய்வில் சொல்லப்பட்டுள்ளது, படிப்படியாக இந்த துறை புதியதாக உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது, எனவே படிப்படியாக அது செயல்படலாம் என்று அவர்களும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே இந்த மானியத்தில் பேசுகின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், அனுமதி வழங்கிய பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் கொறடா மற்றும் இந்த சட்டமன்ற செயலர் உள்ளடங்கிய அலுவலக பெருமக்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர்கள் கொடுக்கப்பட்ட வெட்டு தீர்மானங்களுக்கு நான் சொல்லிய பதிலில் ஓரளவு திருப்தியாக இருக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு, அந்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று இந்த மானியத்தினை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு நம்மளுடைய பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 9, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மானிய கோரிக்கை 9 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 1,067,00,000, 662,000 மூலதன கணக்கில் ரூபாய் 88,00,000, 83,88,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 40,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு உடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை 4, ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மானிய கோரிக்கை 4 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 3,717,00,000, 3,02,000 மூலதன கணக்கில் ரூபாய் 404,00,000, 88,93,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 40,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு ஆயுதிராவிட நலத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. பேரவையின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் மாலை 5 மணிக்கு கூடும். வணக்கம்.